அவருக்கு வணக்கம். பாலிடெக்னிக் டிஆர்பியில் ஆன்லைன் எக்ஸாம் என்ன பார்க்க போகிறோன்னா அல்ஜிப்ரா. அதோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். எக்ஸாம் அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம சிஎஸ்ஆர் நெட்டு டிஆர்பியில் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பார்க்க போகிறோம், அப்ஸ்டாக்ட் அல்ஜிப்ரா. அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் இப்போ அதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சார். த நம்பர் ஆஃப் சப் குரூப்ஸ் ஆஃப் இசட் டிவைட் பை 48 இசட் இஸ், அதாவது இன்டிஜர் கொடுத்துருக்காங்க, இன்டிஜர் டிவைட் பை 48 இன்டிஜர். இதோடைய சப் குரூப் எத்தனை சப் குரூப்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 2, பி 8, சி 10, டி வந்து 24. இப்போ குரூப்ஸு, இந்த குரூப்ஸ்லேருந்து ஒரு சப் குரூப் எடுத்துருக்கோம். சப் குரூப்லேருந்து எத்தனை சப் குரூப் இருக்குது? இங்கே டினாமேட்டர் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 48. இந்த 48 டிவைசர் என்னென்ன நம்பர்லாம் டிவைசர் பண்ணலாம்? ஒன்றால் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு 2, 3, 4, 6, 8, 12, 16, 24, 48, இதெல்லாம் நம்ம டிவைட் பண்ண முடியும். அப்போ டிவைசர் ஆஃப் அதோட சப் குரூப்ஸ் இசட் டிவைட் பை 48 இசட், 2Z டிவைட் பை 48 இசட், 3 டிவைட் ஆகும். அப்போ 3Z டிவைட் பை 48 இசட், 4Z டிவைட் பை 48 இசட், 6Z டிவைட் பை 48 இசட், 8Z டிவைட் பை 48 இசட், 12Z டிவைட் பை 48 இசட், 16Z டிவைட் பை 48 இசட், 24Z டிவைட் பை 48 இசட், 48Z டிவைட் பை 48 இசட். இப்போ நம்மளுக்கு மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் கிடச்சிருக்குன்னா 10 டேர்ம்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ இந்த டேர்ம்ஸோடைய சப் குரூப்ஸ், நம்பர் ஆஃப் சப் குரூப் எத்தனைக்குன்னா நம்மளுக்கு 10 சப் குரூப்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ ஆப்ஷன் வந்து சி வந்து நம்மளுக்கு சூட்டபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தி நம்பர் ஆஃப் ஹோமோமார்பிசம் ஃப்ரம் இன்டிஜர் மாடுலோ 12 டு இசட் மாடுலோ 30. இசட் மாடுலோ 12லேருந்து 30க்குள்ளே நம்பர் ஆஃப் ஹோமோமார்பிசம் எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஆப்ஷன் ஏ 4, பி வந்து 20, சி வந்து 120, டி வந்து 6. இன்டிஜர் மாடலில் 12 டு 13. இப்போ 12க்கும் 30க்கும் நம்ம ஜிசிடி எடுக்கிறோம். ஜிசிடி எடுத்தால் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் எடுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா இப்போ 2, 6 கிடைக்கும். அப்போ 6 வந்து பார்த்தோன்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 6. ஆப்ஷன் டி வந்து 6. நம்பர் ஆஃப் ஹோமோமார்பிசம் எத்தனை இருக்குன்னா 6 டேர்ம்ஸு இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் 5 இன் தி சிமெட்ரி குரூப் S5 ஈஸ், அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆர்டர் வந்து 5 கொடுத்துருக்காங்க, சிமெட்ரி குரூப் S5 இல்லை, அதோடய ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 5, பி வந்து 20, சி வந்து 24, டி வந்து 12. நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் ஆர் இந்த சிமெட்ரி குரூப் SN ஈஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அதோடைய ஃபார்முலா NPR டிவைட் பை ஆர். NPR வந்து பார்த்தோன்னா ஆர்டர் வந்து ஆறுன்னு சொல்கிறோம். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஆர்டர் வந்து 5 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆரோடைய வேல்யூ 5, என் வந்து என்னும் 5 தான். அப்போ 5P5 டிவைட் பை பி, அப்போ 5 ஃபேக்டோரியல் பெர்மிடேஷன் கொடுத்துருவோம், 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை 5. இது சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் 24 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஆன்சர் சி வந்து நம்மளுக்கு சூட்டபிளாக செட் ஆகிடுது. அப்போ 24 S5 ஆன்சர் சிமெட்ரிக் குரூப் S5 வந்து பார்த்தோன்னா 24 அப்படின்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், நான் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் த ஃபீல்டு இன்டிஜர் மாடுலோ 11 எக்ஸ் டிவைட் பை இம்பாக்ட் ஆஃப் X2 ப்ளஸ் 1. இதில் நம்பர் ஆஃப் ஃபீல்டு எலமெண்ட், இந்த ஃபீல்டில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 11, 121, 122, 123, இதில் எதுவுமே இல்லை. நம்மளுக்கு ஒரு ரூல்ஸ் தெரியும், இஃப் FPC ஃபைனைட் ஃபீல்டு, எஃப் என்பது ஒரு ஃபைனட் ஃபீல்டு எடுத்துருக்காங்க. ஃபைனட் ஃபீல்டிலேருந்து PX இஸ் இரிடியூசிபிள் பாலினாமியல் ஓவர் எஃபாக இருந்துச்சுன்னா, இப்போ இரிடியூசிபிள் பாலினாமியல் ஓவர் எஃபாக இருந்துச்சுன்னா அந்த எந்த ஃபீல்டு FX டிவைட் பை PX, PX வந்து பார்த்தோன்னா இரிடியூசிபிள் பாலினாமியல் ஓவர் எஃப், எஃப் வந்து ஃபைனட் ஃபீல்டு. அப்படி இருக்கும்போது மாடுலஸ் ஆஃப் எஃப் டிகிரி பவர் டிகிரி ஆஃப் PX, அதாவது மாடுலஸ் ஆஃப் எஃப் எடுத்துக்கிறோம், அதுதான் நம்மளுக்கு எலமெண்ட்ஸு. மாடுலஸ் ஆஃப் எஃப் வந்து பார்த்தோன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிகிரி ஆஃப் PX, PX உடைய டிகிரி என்னன்னு கேட்டிருக்காங்க.
இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா மாடுலஸ் ஆஃப் எஃப் வந்து அதாவது 11 வந்து பார்த்தோன்னா எஃப்னு சொல்லுவோம். இதில் டிகிரி வந்து என்னென்னா ஸ்கொயர் அதாவது 2 வந்து டிகிரி, அப்போ 11 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதுக்கலாம். பி ஆஃப் எக்ஸோடைய டிகிரி என்னென்னா இது பி ஆஃப் எக்ஸு, இதோட டிகிரி 2, அப்போ 11 ஸ்கொயர். அப்போ 11 ஸ்கொயர்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 121 எலமெண்ட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ஃபீல்டு. நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நாலு ஆப்ஷனில் எது ஃபீல்டு கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இசட் டிவைடட் பை 2z அதாவது இன்டிஜர் டிவைடட் பை 2z, இசட் டிவைடட் பை 3z, இசட் டிவைடட் பை 4z, இசட் டிவைடட் பை 5z. நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், இசட் டிவைடட் பை PZ இஸ் ஃபீல்டு, ஃபீல்டாக இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் ஓன்லி இஃப் பி இஸ் ப்ரைம், நம்பர் வந்து ப்ரைமாக இருக்கும். இந்த டேர்ம் ஃபீல்டாக இருந்ததுன்னா பி வந்து ப்ரைம் நம்பராக இருந்தால் தான் ஃபீல்டாக இருக்கும். ப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னா ஃபீல்டாக இருக்கும், ஃபீல்டாக இருந்துச்சுன்னா ப்ரைம் நம்பராக இருக்கும். இப்போ இந்த ஆப்ஷன் 7 பார்த்தா ரேம் இடத்துல 2 இருக்குது, பி இருக்கிற இடத்துல 2 இருக்குது, அப்போ 2 வந்து ப்ரைம் நம்பர், அப்போ ஆப்ஷன் ஏ வந்து ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். 3 நம்மளுக்கு ப்ரைம் நம்பர் தான், அப்போ இந்த டேர்மும் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். 4 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது, ப்ரைம் நம்பர் கிடையாதுனால இது நாட் ஏ ஃபீல்டு. 5 வந்து ப்ரைம் நம்பர், அப்போ இதுவும் ஃபீல்டு. ஆப்ஷன் ஏ பி டி வந்து மூணுமே ஃபீல்டாக இருக்குது, ஆப்ஷன் சி மட்டும் நாட் ஏ ஃபீல்டு, ப்ரைம் நம்பர் கிடையாது, அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்கியூ ப்ளஸ் 2x2 + 1 அண்டு எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x2 + x + 2. தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு பாலினாமி கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் ஒரு பாலினாமி கொடுத்துருக்காங்க. தென் ஓவர் இசட் மாடுலோ 3, இசட் மாடுலோ 3 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 4 ஆப்ஷன் இது கிடைக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் ஆர் இரிடியூசிபிளா அப்படின்னு, ரெண்டு டேமும் இரிடியூசிபிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏல. பியில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் இரிடியூசிபிள், ஜி ஆஃப் எக்ஸ் நாட் இரிடியூசிபிள் அதாவது ரெடியூசிபிள் அப்படின்னு இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க, இரிடியூசிபிள் இல்லை. ஆப்ஷன் சியில் வந்து ஜி ஆஃப் எக்ஸ் இரிடியூசிபிள் பட் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட். ஆப்ஷன் டி நெய்தர் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஜி ஆஃப் எக்ஸ் இரிடியூசிபிள், ரெண்டுமே இரிடியூசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x2 + 1 இன்டிஜர் மாடுலோ 3, அப்போ 0, 1, 2. இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 0, 1, 2 சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ சப்ஸ்டிட் பண்ணால் எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0³ + 2 × 0³ + 1 ஈக்குவல் டு இதை ஆட் பண்ணால் 1 கிடைக்குது. அப்போ ரிமைண்டர் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 0, அதை டிவைட் பண்ணும்போது மாடுலோ 3 நம்மளுக்கு டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 அப்படின்னு கிடச்சிச்சின்னா அது ரெடியூசபிள். ரிமைண்டர் 0 இல்லாமல் வேறு வேல்யூஸ் 1, 2, 3 எனி வேல்யூஸ் கிடைச்சாலும் அது வந்து பார்த்தோன்னா இரிடியூசபிள் அதாவது இரிடியூசபிள் சொல்லலாம். 0 கிடைச்சா ரெடியூசபிள், 0 கிடைக்கலாம் இரிடியூசபிள். நெக்ஸ்ட்டு 1 கிடச்சிருக்கு ரிமைண்டர், அப்போ ஆப்ஷன் அதாவது எஃப் ஆஃப் 0 வந்து இது இரிடியூசபிள். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 1 வந்து பார்த்தோன்னா 4 கிடச்சிருக்கு, இதை டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 கிடைக்கும், அப்போ இதுவும் இரிடியூசபிளாக இருக்குது. எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2x³ 2 × 2² + 1 அப்போ 17 வருது, டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 2 கிடைக்குது, இப்போ இதுக்கும் 0 கிடைக்கல. அப்போ 0, 1, 2 இந்த 3 ஆப்ஷன் எடுத்து எஃப் ஆஃப் எக்ஸில் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணியும் ஆன்சர் 0, ரிமைண்டர் 0 கிடைக்கல, அப்போ வேல்யூஸ் கிடச்சிருக்கு ரிமைண்டருக்கு, அப்போ இது வந்து இரிடியூசபிள். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்மளுக்கு இரிடியூசபிள் தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்திருக்கோம், ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x² + x + 2. நெக்ஸ்ட்டு அதேமாதிரி 0, 1, 2 அப்ளை பண்ணுறோம், ஜி ஆஃப் 0 அப்ளை பண்ணால் 2 கிடைக்குது, ரிமைண்டர் 2 கிடைக்குது, அப்போ இது நாட் ஈக்குவல் டு 0, 0 கிடைக்கல. நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் 1 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறோம், 5 கிடைக்குது, 5 டிவைட் பண்ணால் ரிமைண்டிங் டேர்ம் 2 கிடைக்குது, இதுவும் 0 கிடைக்கல. நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் 2 எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டிட் பண்ணால் 12 கிடைக்குது, இதை 3 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ரிமைண்டர் 0 கிடைக்குது. அப்போ இந்த ரெண்டு டேர்ம் நாட் ஈக்குவல் டு 0, 0 வரல, வேல்யூஸ் கிடச்சிச்சு. பட் ஜி ஆஃப் 2 அதாவது எக்ஸ் இருக்கிற 2 சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் 0 கிடச்சிச்சு, ரிமைண்டர் 0 கிடச்சனால இது ரெடியூசபிள். அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் பி வந்து சூட்டபுளாக இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இரிடியூசபிள் அண்டு ஜி ஆஃப் எக்ஸ் பட் நாட் இரிடியூசபிள், இரிடியூசபிள் கிடையாது ரெடியூசபிள். தேங்க்யூ.